தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலாம், இனி நல்ல கதைக்கு யாதும் வெற்றி. மனையடியும் வாஸ்து சாஸ்திரமும் ஒன்றா? இந்த கேள்வியை நிறைய மக்கள் கேட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் இது வேறு அது வேறு. மனையடி சார்ந்த விளக்கங்களை நம்ம பழங்கால முறையில் இது மேலோட்டமாக பார்த்திங்கன்னா ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் அது வந்து அதை நீங்கள் பிரித்து பார்க்கும் பொழுது இது வெவ்வேறு வகையானது என்று தான் சொல்ல முடியும். மயன் என்று மாபெரும் சிற்பி மயமதம் என்கிற நூலில் இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கார். இது சரஸ்வதி மகால் நூலகம் வந்து இரண்டு தொகுதிகளான புத்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து படிப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு அனுபவ அறிவு வேண்டும். இது வந்து இதை மாற்றி நம்மளுடைய லைஃபுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்றைய காலகட்டங்களில் ஒரு கடினமான பணி. இது இந்த மயமதம் புத்தகத்தில் கோயில் சார்ந்த விளக்கங்களை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வீடு சார்ந்த விளக்கெல்லாம் அவங்க சொல்கிற விஷயங்களில் கொஞ்சம் மிகுந்த ஒரு நாலேஜ் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அதே போல் இதுவரை மயன் அருளிய மனையடி சாஸ்திர இருக்குது. அதே போல் சிற்பரத்னாகரம்ங்கிற புத்தகம் இங்கே கூட இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் எல்லா பாடல்களாக எல்லாமே இருக்கின்றன. இதை விட வந்து சில புத்தகங்களில் இந்த மனையடி சாஸ்திரம் சார்ந்த சில புத்தகங்களில் இடைச்சல்கள் வந்து நிறையா இருக்கிறது. இடைச்சல்கள் வந்து எந்த அளவுக்கு அது சரியாக இருக்குது. அதே போல் மனையடி அளவுகளில் நம்ம இன்றைக்கி ஆங்கில முறையை பின்பற்றுறோம். அந்த காலத்தில் இந்தியாவில் ஆங்கில முறை என்பது கிடையாது. இப்போ அது இன்றைக்கி மனையடி சாஸ்திரம் என்பது அடியை பொறுத்தளவில் நல்ல நல்ல அடிகள் வந்து சரியான அடிகளும் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் சொன்ன விஷயம் வந்து அந்த மக்களோட மனையடி தான். இப்போ அந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி காலப்போக்கில் மகன் ஒரு அளவில் இருப்பார், அப்பா ஒரு அளவில் இருப்பார், பேரன் ஒரு அளவில் இருப்பாங்க அவங்களுடைய வாழும் காலத்தில். இப்போ அது பொருந்துமானு சொன்னால் இன்றைக்கி காலத்துக்கு கொஞ்சம் ஒவ்வாத விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. எதை எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம், ஒரு சரியான அளவோடு நம்ம எடுத்துக்கிறோன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து பின்பற்றிட்டு போகலாம், தவறு கிடையாது. ஆக மனையடி வேறு, வாஸ்து வேறு, ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. அதேபோல் மனையடியில் இன்னொரு உட்பிரிவு இருக்கிறது, ஆயாதி குழிக்கணிதம் குழிக்கணக்குங்கிற விஷயம், அதுவும் ஒரு வேறளவு. அது முழுக்க முழுக்க மனையடி அளவு சார்ந்த விஷயத்திலும் உட்புகுத்துறது கிடையாது. இப்போ நிறைய மக்கள் அதை போட்டு குழப்பம், மனையடி என்பதையும் குழிக்கணக்கு என்பதையும் வந்து குழப்பிக்கிறாங்க. அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து மனையடி வேறு, வாஸ்து வேறு, குழிக்கணக்கு வேறு, மூணையும் இணைச்சிட்டு ஒன்றா கொண்டு வந்து ஒரு வீட்டை கட்டுறது என்பது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் என்னால் பார்க்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.